தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. பெசன்ட் மெமோரியல் அனிமல் டிஸ்பென்சரி. நான் வந்து நீரஜா, இங்கே பிமேட்ல மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்து இது ஒரு ரெஸ்கியூ ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரிலீஸ் சென்டர். ஸோ டாக்ஸ், கேட்ஸ், இந்த மாதிரி லார்ஜ் அனிமல்ஸ் இதெல்லாமே வந்து அடிபட்டு இல்லை ஏதாவது ரொம்ப ப்ராப்ளம் இருந்து மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும் அப்படின்னா நாங்கள் அவங்கள ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 15-20 டேஸ், டாக்ஸுக்குன்னா சில டாக்ஸுக்கு காலில் அடிபட்டிருக்கும், சில டாக்ஸுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கும், இல்லை கேட்ஸ் வந்து சிலது அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்கள நாங்கள் ஒரு 15-20 டேஸ் மினிமம் வச்சுட்டு அவங்கள ட்ரீட் பண்ணிவிட்டு சரியான அப்புறம் எங்கே இருந்ததோ அங்கேயே கொண்டு ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஏன் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க டெரிட்டரியில் தான் அவங்க வந்து பெஸ்ட் இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு மெடிக்கல் கேர் வேணும் அப்படின்னு அந்த இருக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே வச்சுப்போம். அப்படி மெடிக்கல் சைட்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற கேர் டேக்கர்ஸ்ட்டை சொல்லி இந்த மாதிரி இந்த டாகை நாங்கள் மறுபடியும் உங்கள் ஏரியாலே ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து கொஞ்சம் கண் வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ அந்தந்த ஏரியாவில் நிறையா பேர் ஃபீடர்ஸ் இருப்பாங்க, கம்யூனிட்டி ஃபீடர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க தான் மோஸ்ட்லி இந்த ரெஸ்கியூஸை எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த டாக் அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி அது அக்ரெசிவாக இருக்குது, எங்களால் தொட முடியல அப்படின்னு சொல்லும் போது தான் நாங்கள் இங்கேருந்து ஆம்புலன்ஸ் அமைச்சு பிக்கப் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்லி டாக்ஸ், ஃப்ரெண்ட்லி அனிமல்ஸ், கேட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் பப்ளிக்கிட்ட, நீங்களே கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு ஒரு ரெஸ்கியூக்கும் நாங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்புறது கஷ்டம், எங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டெட். ஸோ ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் நாங்கள் பப்ளிக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்கியூஸ் ஏதாவது நீங்கள் டாக்ஸ் கேட்ஸ் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெயினில் இருக்கும்போது நிறையா டாக்ஸ் வந்து கடிச்சிருவாங்க, அதுக்கு மட்டும் நீங்கள் மசில் கட்டிட்டு லைட்டாக தூக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்கள தூக்க முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் எடுத்துகிட்டு வாங்க அவுட் பேஷண்ட் கிளினிக்கில், செக்அப் பண்ணிவிட்டு இடம் இருந்தால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சுப்போம், அட்மிஷன் பண்ணிப்போம். லார்ஜ் அனிமல்ஸ் இங்கே கவுஸ், கேமல்ஸ், ஹார்சஸ் இதெல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இவங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும், எக்ஸ்ட்ரா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப மோசமாக அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு ஓனர்ஸ் யாருமே இல்லை, அபேண்டன்ட் அனிமல்ஸ் இல்லாட்டி டாங்கீஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரே அனிமல்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா நாங்கள் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வருவோம். நிறையா அவனை லார்ஜ் ஸ்கேல் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அந்த டோல் ஃப்ரீ நம்பர் உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எனி ரெஸ்கியூ, எனி கவு இது கோட் நீங்கள் ஆன் சைட் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வந்து ஜென்ரலாக ஏரியா சென்னை தமிழ்நாடு சுற்றி அவங்க வருவாங்க, அவங்களுக்கு சென்டர்ஸ் இருக்கும், அங்கேருந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இது வந்து நைட் டைமில் மட்டும்தான் ஹார்சஸ் வந்து உள்ளே இருக்கும், மற்ற டைம் ஃபுல்லாகவே இவங்க எங்களுக்கு பின்னாடி லேண்ட் இருக்குது. ஸோ 1.5 ஏக்கர்ஸ் லேண்டில் அவங்க ஃபுல்லாக கிரேஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி, ஏன்னா இங்கே ரெசிடென்ஷியல் ஏரியாஸும் இருக்குது. ஸோ நைட்டில் வந்து நம்ம அவங்கள ஃப்ரீயாக விட்டோன்னா அவங்க ஏதாவது வெளியில் எஸ்கேப் ஆகலாம், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், அதுக்காக நைட் மட்டும் ஸ்டேபிளில் வைப்போம். இது எல்லாமே இவன் வந்து ஒரு
ரேஸ் ஹார்ஸ் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு கொடுப்போம், ஸோ தட் அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் வயசான ஹார்சஸ், இவங்க வந்து ரேசிங்க்கு ஃபிட்டாக இல்லாதனால தான் இங்கே வந்திருக்கு. ஏதாவது இங்கே இருக்க எல்லா ஹார்சஸ்க்கும் ஏதாவது ஒரு ஹூஃப் இஷ்யூ இல்லாட்டி ஒரு லெக் ப்ராப்ளம் வாக்கிங்கில் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்கள அபேண்டன் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி அபேண்டன் பண்ண ஹார்சஸ் வந்து பீச்சில் தான் வந்து சேரும். லாஸ்ட் அந்த கொரோனா டைம் 2020 அந்த டயத்தில் தான் வந்து பீச் ஹார்சஸும் வந்து நிறையா அவங்களால ஃபீட் பண்ண முடியாமல் அது அப்படியே மால் நரிஷ் ஆகி அது அப்படியே எலும்பு தொண்டுமாக இருந்தது. அந்த மாதிரி இருக்கிற ஹார்சஸ் வந்து அவங்க விற்க ட்ரை பண்ணாங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி மீட் இண்டஸ்ட்ரிக்கு போய் சேரும். ஏன்னா அதுக்கு மேலே அதுக்கு யூஸ் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரே வே ஆஃப் செல்லிங் வந்து மீட் இண்டஸ்ட்ரி தான். அண்டு இன்னொன்று வந்து வேறு யாராவது அதை வாங்கி அதை ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் தரோ பிரெட்ஸ். ஸோ இந்த ஹார்சஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்குலராக நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அது லைக் அவங்க மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இங்கே வந்து அவங்க லைஃப் நல்லா ஜாலியாக இருக்குது, அவங்களுக்கு கரெக்டாக டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். அங்கே பின்னாடி போனாங்கன்னா அவங்க ஃபுல் டே எங்கே வேணால் போகலாம், ஃப்ரீயாக ரோம் பண்ணலாம், மற்றவங்களோட விளாட்லாம். இவனும் ஒரு தரோ பிரெட் ஹார்ஸ். இவன் வந்து இந்த மாதிரி இருந்தான். அவன் நீங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்கல்ல, இவன் எங்ககிட்ட வந்தப்போ இப்படி இருந்தான். ஸோ ஃபுல் மால் நரிஷ்ட் ஹார்ஸ், சரியாக பார்த்துக்காத ஹார்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியணும்னா இந்த மாதிரி இருக்கும். இவன் இப்போ ரீசெண்டாக எங்ககிட்ட வந்திருக்கான், நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, பட் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கான். ஏன்னா இவனுக்கு நம்ம கிரேசிங் டைம் வந்து கொடுக்குறோம். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஃபுல் டேயில் ஒரு 2-3 hours அவன் கிரேஸ் பண்ணுறான். அது அவனோட நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸை வந்து மறுபடியும் அது ரிஜுவினேட் பண்ணும், மறுபடியும் அவனுக்கு நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் வரும். அப்போது வந்து தானே வந்து ஹார்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். எனி ஆனிமல் அவங்களோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டை நீங்கள் விடும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் டிராஸ்டிக் நீங்கள் நல்லா சேஞ்ச் பார்க்கலாம். அவங்க எப்படி அவங்கள நீங்கள் கன்ஃபைன்மெண்ட்டில் வச்சுருக்கும் போது எப்படி இருக்காங்களோ அதை விட அவங்க நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டில் மச் இன்னுமே நல்லா இருப்பாங்க. தவிடு அதில் வந்து கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அ டே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு ஃபார்மில் ஹார்சஸ் வளர்க்குறாங்க, ரைடிங்க்கு யூஸ் பண்ணல அண்டு அவங்கள எதுவுமே மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஒன்றுமே எக்ஸ்ட்ரா நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்லி திங் வந்து ஹார்சஸ்க்கு இவங்க எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிடையாது, அந்த ஹார்ஸ் ஷூ கிடையாது. அவங்க வந்தோடனே நாங்கள் அதை எடுத்துருவோம், பிகாஸ் அது ஒன்று ஆனால் இட்ஸ் நாட் நீடட், அவசியமே கிடையாது. ஹார்ஸ் ஷூ ஏன் போடுறாங்கன்னா ரோட்டில் வாக் பண்ண வைக்கிறதுக்கு ஹார்ஸ் ஷூ போடுறாங்க, அண்ட் ரேஸ் பண்ணும்போது ஸ்பீடு வரதுக்கு அவங்க ஹூஃபில் இது பண்ணக்கூடாதுன்னு இவங்க எல்லாருக்குமே அதை எடுத்தாச்சு. ஸோ ஒன்லி திங் இவங்களோட மெயின்டெனன்ஸில் வந்து ஹூஃப் ட்ரிம்மிங், அதுக்கு ஃபேரியர்ஸ்னு இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்க ஹூஃப் வந்து க்ளீன் பண்ணி ட்ரிம் பண்ணி விடுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு எப்படி நம்ம டாக்ஸ்க்கு நெயில் கட் பண்ணுறோம் ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா அதே மாதிரி தான், அது பெயின்ஃபுல் ப்ராசஸே கிடையாது. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு தான் அவங்க காமாக இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் எங்ககிட்ட இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வளர்ந்துட்டே இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக அதில் பெரிய என்க்ளோஷரில் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இதுக்கு கேஜ் வந்து ஜஸ்ட் டெம்பரரி தான். அவங்க இங்கே பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய என்க்ளோஷரில் வச்சு அவங்க அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். யங் ஏஜ், ஸோ இவங்களோட மேக்ஸிமம் லென்த் வந்து 6 feet வரைக்கும் வருவாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அவங்க க்ரோக்கடைல் பார்க்கில் ஒரு ஃபுல் க்ரோன் இக்வானா இருக்குது, அவ்வளோ சைஸுக்கு வருவாங்க. இந்த ஹூஃபில் வந்து பெரிய இன்ஜுரியோடு வந்தான். ஸோ அந்த என்டையர் ஹூஃப் வந்து இப்படி பெண்ட் ஆகி அவனுக்கு கால் சரியாக வைக்க முடியாமல் இருந்தான். அந்த இதை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அதை இப்போ பேண்டேஜ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் ப்ரீடு இவங்க, போனீஸ் ஷார்ட் ஹார்சஸ் இவங்க ரொம்ப வளர மாட்டாங்க. இதுதான் எங்களோட காமன் கிச்சன். ஸோ இங்கே தான் மெயினாக எல்லா டாக்ஸ்க்கு இங்கே சாப்பாடு செய்வோம். ஸோ இங்கே வந்து இவங்க ஃபேமிலி இங்கே தங்கி அவங்களே தான் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ காலையில் ரைஸ் எக்ஸ் அண்ட் பெடிகிரி மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து அங்கே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அவள் தான் நாச்சி. அவள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு டெம்பிள்லேருந்து ரெஸ்க்யூ பண்ணோம். அவங்கக்கிட்ட ரொம்ப நாள் இருந்தா, பட் அவங்களால பார்த்துக்க முடியல. அவள் வந்து இப்போது 2.5 years ஆகுது, 2.5-3 years ஆகுது.
அவளுக்கு இந்த ஜா பார்த்தீங்கன்னா இப்படி உல்டா ஆப்போசிட்டா கீழே தொங்கிட்டு இருக்கும். அந்த இதில் வந்து ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி மேகட்ஸ் வந்து கேர் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது வேறு விஷயம் என்டையர்லி. அவங்க ட்ரீஸ் அங்கே இருக்கிற நேட்டிவ் ட்ரீஸில் வந்து இது லீவ்ஸ் ப்ளக் பண்ணி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இவ வந்து கேப்டிவ் என்வாயன்மெண்ட்டில் இருந்ததுனால உங்களை மறுபடியும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி டெசர்ட்டில் போய் இருந்தால் அவங்க இருக்க முடியாது. யூஸ்வலாக அங்கே டெசர்ட்டில் ரைட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, மேலே சாமான் தூக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் எதுவுமே வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணாது. 2001 ஒரு லா பாஸ் பண்ணாங்க, ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அது பேர் வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2001. ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்போலேருந்து இந்த டாக் வந்து பஞ்சாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுறது இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது எல்லாமே இல்லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போது லீகலாக என்ன பண்ண முடியும்னா, அவங்க பிடிச்சிட்டு போனாலும் அதுக்கு பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல தான் விடணும். அதுதான் ரூல், அதுதான் லா. வேற எங்கேயாவது கொண்டு விட்டாலும் அது இல்லீகல், அதுக்கு தண்டனை இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் செய்யாதீங்க. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அங்கேயே கொண்டு விட சொல்லுங்கள், அது பண்ணிவிடுவாங்க. கார்பரேஷனில் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட நீங்களே அதே இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க. உங்களால் இங்கே வந்து நேராக வந்து விசிட் பண்ண முடியல, ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை உங்களுக்கு அந்த அனிமல்ஸில் ரொம்ப பாசமாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வர்ச்சுவல் ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். இப்போது இங்கே இருக்கிற லார்ஜ் அனிமல்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்மால் அனிமல் ரொம்ப அடிபட்டிருக்கு, அதுக்கு டெய்லி மெடிக்கல் நீட்ஸ் தேவை அப்படின்னா நாங்கள் யூஸ்வலாக போஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்பான்சர் தேவை அப்படின்னு. நீங்கள் வந்து லைஃப் டைம் ஸ்பான்சர் இல்லை 1 month ஸ்பான்சர் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் கொடுக்கலாம். இதுக்கும் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் மெசேஜ் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போது சப்போஸ் நீங்கள் நேராக வர முடியும், உங்களுக்கு இங்கே வந்து எங்களுக்கு நேராக ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைனா நீங்கள் வாலண்டியராக சேரலாம். ஸோ சாட்டர்டே சண்டே 10:30 to 12:30 எங்களுக்கு வாலண்டியர் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டில் நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணலாம். இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ஆதன் நியூஸ் சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.